ரஜினி கேமியோவில் விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் சேர்ந்து நடித்து இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல லால் சலாம் ரஜினிகாந்துக்கான மூவியா, இல்லை ஸ்போர்ட்ஸ் மூவியா, இல்லை மத பிரச்சனைகளை பேசக்கூடிய மூவியா, இல்லை ஜாதி பிரச்சனைகளை பேசக்கூடிய மூவியாங்கிற குழப்பம் பலருக்கும் இருக்கும். ஸோ என்னோடய ஒப்பீனியன், லால் சலாம் ஒரு மத பிரச்சனையை பேசக்கூடிய மூவி தான். படத்தோட கதைன்னு பார்த்தா, முஸ்லீம்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்க ஊரில் வாக்குகளுக்காக மத கலவரத்தை ஏற்படுத்துகிற அரசியல்வாதி. இதனால் அந்த ஊர் மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் என்னென்ன, அது இளைஞர்களை எந்த அளவுக்கு பாதிக்குது, கடைசியாக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களாங்கிறது தான் கதையே. அந்த ஒன்று சேருகிற கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல, அதை சூப்பராகவே கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா, ரஜினிகாந்தோடைய சண்டை காட்சிகளில் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. சாங்ஸ்க்கான விஷுவல்லாம் நல்லாவே இருந்தது, குறிப்பாக தேர் திருவிழா சாங்கோட விஷுவல்லாம் செம ஃபீல் குட்டாக இருந்தது. படத்தோட முதல் 20 நிமிஷ காட்சியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு இந்த படத்தை பார்த்து தாங்க சொல்லணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா, ஸ்க்ரீன் பிளேயில் நான் லீனியரில் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்காங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வேகமாக நகருங்கிற மொமெண்ட்டுக்கு நான் வந்துட்டேன், அவ்வளோ இழுவையாக இருந்தது. ப்ளஸ் ரஜினியை ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேலில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அது தேவையே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தது. லால் சலாம் மத பிரச்சனைகளையும் மத கலாச்சாரத்தையும் பகுத்தறிஞ்சு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும், கிராம மக்களுடைய மூட நம்பிக்கைகளை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் லால் சலாம் இருக்குது. அது எனக்கு டிசப்பாயின்ட்னு தான் நான் சொல்வேன். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான் லால் சலாம். 18+ கண்டென்ட்லாம் படத்தில் கிடையாது, தாராளமாக குடும்பத்தோடையே பார்க்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.